إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وحده لا شريك له وأشهد أن هو رسوله أما بعد لها وبس جَعَلَن كَثِيرًا وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا مَنْ اتَّقَ اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ اللَّهَ وَرَسُولَهُ فَوْزًا عَظِيمًا பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆனின் வற்றா பெருங்கரணை உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவனிடத்தில் என்னென்ன நல்குணங்கள் இருமீன் நமக்கு திருமறை குரானில் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய நற்பண்புகள் எது? பண்புகளில் ஒரு மனிதனிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்னவென்றால், உடன்படிக்கையை வேண்டும், வாக்குறுதி பெற வேண்டும், சொல்லிய சொல்லை காப்பாற்ற வேண்டும் வலியுறுத்துகிறது. இது ஒரு நல்ல மனிதன் என்பதற்குரிய அடையாளம். வாக்குறுதிபன், அவன் நல்லவன் என்பதற்குரிய அடையாளம்தான் இந்த நற்பண்பு. மோசமானவன், இவன் நம்பிக்கைக்குரியவன் இல்லை என்பதற்குரிய அடையாளம் தான். பிறரிடம் செய்த உடன்பாடாக நிறைவேற்றுவதில்லை. இவன் நல்ல மனிதனா? இவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் இவன் நல்ல மனிதன். விஷயங்கள் இருக்கிறது, விஷயத்தில் ஒரு அம்சம்தான், பிறரிடத்திலே அவன் செய்த உடன்படிக்கையில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வுங்களில் வாக்குறுதி பேண வேண்டும் என்ற இந்த விஷயத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்னல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறானிலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் அவர்கள் உடன்படிக்கை செய்தால் தாங்கள் செய்த நிறைவேற்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நல்ல மனிதனுடைய பண்பு தன்மை என்ன தெரியுமா? ஈமான் இருந்தால் பிறரிடம் நீங்கள் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அடுத்தவங்கள்ட்ட செய்றீங்கள் இருக்கலாம், ஏன் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனாக இருக்கலாம், ஏன் இதுதான் படைத்த ரப்புல்லாஹ் கட்டளை. அப்போ ஒரு நல்ல மனிதனுக்கு இலக்கணம் அடையாளம் என்னன்னா, எல்லோரிடத்திலையும் ஒரு பண்பு. சில விஷயம் இருக்கும், தொழுவுங்க நல்லா சொல்லுவான், இது யார் செய்வா? முஸ்லிம்கள் மட்டும் செய்வாங்க. ஒரு மனுஷன் இருக்கணும், நிர்வாணமாக எவனாவது வருவானா? இது முஸ்லிமுக்கு மட்டும் உள்ள விஷயமா? மனுஷனா இருந்தா எல்லாம் வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டம், இதை எல்லா மனிதரும் ஒத்துக்கொண்ட ஒரு அம்சம். அப்படிப்பட்ட விஷயங்கிறான், வாக்குறுதியை மீறணும், நேர்மைக்கு மாற்றமாக நடக்கணும் என்று பேசவே மாட்டான். அவன் அப்படி நடத்தும். இதுல இப்ப முஸ்லிம் அல்லாத மக்களிலும் ரெண்டு பேர் இருக்கிறாங்கிறான்ல, முஸ்லிம்கள் முஸ்லிம் ஈமான் கொண்டேன்னு வாயளவுல சொல்லிக்கிறது, ஆனா உண்மையில உள்ளத்துல ஈமான் போகவே இல்லை. இப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் சாரார் இருக்கிறாங்கன்னு குரான் சொல்கிறது. நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, நேர்மையை கடைபிடமா இல்லையா? கிட்டே நிறைய பேர் நம்ம காலை வாரி விட்டுருவான், ஏன் அவன்கிட்ட ஈமான் இல்லை இஸ்லாம் இல்லை. சரியான முறையில் அல்லாஹ் அதுக்கு காரணம் ஈமான் அல்ல, இந்த குரான் அல்ல, குரான் படி அவன் நடக்கலை, அதனால அப்படி இருக்கிறான். வித்தியாசம் தெரியாம மாத்தமா இருக்கக்கூடியவங்களும் இருக்கு. அல்லாஹ் குரான்ல சொல்றான், வமின் அகலில் கிதாபி மண் தாரி, கணக்குலக்கு இல்லாம கோடிக்கணக்கான ரூபாயின்னு வச்சுக்கோமே, கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் நம்பி கொடுக்குறீங்க, ஆயிரம் ரூபாயை கொடுத்துருமா? அவனுடைய ஈமான் அவ்வளவுதான், அவனுடைய நம்பகத்தன்மை அவ்வளவுதான். அதில் மோசடி நம்பிக்கைக்குரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறான்லாம். ஒரே ஒரு தீனாரை நம்பி ஒப்படைச்சாலும், ஒரே ஒரு காசு ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூபாயை நீங்கள் மாதிரி
பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. சின்ன அமௌண்ட் போனாலும் தர மாட்டான், பெரிய அமௌண்ட் போனாலும் தரவே மாட்டான். அடுத்த அது எவ்வளவு பெரிய தொகையா இருக்கட்டும், கோடி ரூபாயா இருக்கட்டும், கோடி ரூபாயா இருக்கட்டும், நமக்கு அமுக்குறது என்பதை தான் சொல்லி காட்டுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இயல்பான குணமாகவும் இருந்தது. அல்லாஹ் அந்த 40வது வயதுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, பேசாத கூட அவர்கள் நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. அஸ்ஸாதிக், உண்மையாளர், இந்த பேரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட வாங்கினாங்க. ஹதீஸ்கள் ஒவ்வொரு குலத்தாருடைய பேரை சொல்லிட்டார்கள், அனைவரும் வந்தார்கள். முத எல்லாரும் வருவாங்களா, அந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றார்கள் அப்படின்னு யாரும் போக. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விட்டவுடன் அந்த அழைப்பை ஏற்று அனைத்து மக்களும் குழும்பி விட்டார்கள். ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டால் அது சாதாரண விஷயமா இருக்காது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அவர் கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள, அதனால வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்து கேட்டாங்க, மக்களே, இதைக்கு பின்னால் ஒரு தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா? இந்த மாதிரி இப்படி நான் சொல்றேன், நீங்க யாருமே அந்த குதிரைப்படையை பார்க்கவே இல்லை, கண்ணால பார்க்கல. ஆனக்கூடிய உங்களை தாத்தாக வரக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்களா? நீங்க சொன்ன குதிரைப்படை இருக்கு நம்பிடுவோம், அதை நாங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொன்னாலே போதும், நாங்கள் நம்பியங்கள் அனுபவி. பொய்யை பொய்யை உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி எல்லா மக்களும் இதுதான் நல்ல மதிப்பு. இப்ப மனுஷன்னா இப்படி இருக்கணும், இது வந்து முஸ்லிமுக்கு மட்டும் நம்ம சொல்லலைங்க. தூதராகல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, அல்லாட்டு இருந்து வகை செய்தி எதுவுமே வரல, ஆனாலும் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க ஒரு நன்மை. அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் குதிரைப்படையெல்லாம் உங்களுக்கு சொல்லலை விடும், எனவே இந்த செய்தியில் நான் பொய் சொல்லவில்லை, அதுல எப்படி நான் உண்மையாளனோ இதுலையும் நான் உண்மையாளன் தான், என்னை நம்புங்கள் என்று சொல்லி எதிராக பேசினான். அப்ப இது வரலாறு. அல்லாஹ் இதைத்தான் பெரிய ஆதாரமாகவும் வைக்கின்றான், ஆதாரங்களில் பெரிய ஆதாரம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், உமரம் கபலிஹி, சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா சொல்கிறான். நபியை கேளுங்கள், ஏன்னா அறிவுள்ளவனுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட நான் தெரிஞ்சிருக்கோம், கொடுக்கல் வாங்கல் வச்சு சொன்ன வாக்குக்கு மாத்தமா நடந்திருக்கிறேன்னா, வாக்குறுதி மீறி இருக்கிறேன்னா, இல்ல நீங்க எதுவுமே கரெக்டா நடந்தீங்க, அப்ப ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு காலம் நான் ஒழுங்கா நடந்தேன், இந்த ஒரு விஷயம் மறுமை விஷயம் மோசடி பண்ணுவேன் அப்படின்னு மக்கள் சிந்திக்க சொல்கிறான். நல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கப்படத்தை யோசிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தவறாக ஷாம் நாட்டு மன்னருக்கு இருக்கல் என்று சிரியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, ஷாமுக்கு சிரியாவுக்கு போகிறாங்க. இதுக்கு பின்னாடியே குறை அங்கே முஸ்லீம்களை அங்குள்ள மன்னர்கிட்ட இல்லாத பொல்லாததை சொல்லி முஸ்லீம்களை ஷாமில் இருந்து விரட்டி அடிச்சிடணும் அப்படிங்கிற அவங்களையெல்லாம் உங்கள் நாட்டு அடிச்சு அனுப்பிடுங்க, எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மன்னர் ரெண்டு பேரை விசாரிக்கும் போது முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி இஸ்லி பண்றார், இவர் உண்மையாளருங்கிறாங்க முஸ்லிம்கள், இவரை பொய்யர் என்று இறைமறுப்பாளர்கள் எப்படி முஸ்லிம்கள்ட்ட கூப்பிட்டார் கேட்டார். அந்த இறைமறுப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பொய்யர், இறைமறுப்பாளர்கள் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் எத்தனையோ உடன்படிக்கையே கொடுக்கல் வாங்கல, நாங்க முகமது அந்த மன்னர் இறை தூதர்கள் இருப்பாங்க, அடையாளம் அவரிடத்தில் இருக்கிறதே, அவர் உண்மையாளர், இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம், அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் உடன்படிக்கைகளை நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கணும், அதுக்காகத்தான் நம்ம இதை சொல்றோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் மனுஷனும் எந்த மறந்துடுவானோ அந்த இடத்துல கூட நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. எல்லா இடங்கள் வந்தா
பேசுறது, நியாயத்தை பேசுறது, பஞ்சாயத்து பண்றது. எப்போ பிரச்சனை இல்லாத நபர்களுக்கு நேர்மை நியாயம். மனநிலை என்ன? அப்படியா, இந்த வாய்ப்பை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்டயா எப்படியாவது இவனை அழிக்கணும், இல்லாம ஆக்கணும்னு சொல்லி அவன் உரிமையை பறிக்கக்கூடிய வகையில தீர்ப்பளிப்பான். இதான் நடக்கும். ஏன்னா தனக்கு, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லா, உண்மைக்கு சாட்சி சொல்லுங்கள். நீங்க சாட்சி சொல்லணும். எதுக்கு சாட்சி சொல்லணும்? பொய்க்கு சாட்சி சொல்லக்கூடாது, உண்மைக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். ஒரு கூட்டத்தார் மீது உள்ள வெறுப்பு நேர்மை தவறி உங்களை நடக்க செய்துவிட வேண்டாம். ஒரு ஆள் மீது உள்ள வெறுப்புனால நீங்கள் நேர்மை தவறி நடக்காதீர்கள். குர்ஆன் அப்படியே சொல்லுது. ஒருத்தன் உனக்கு பிடிக்கலையா, தப்பு செய்கிறானா, அவன் தப்ப நீ கண்டி அதை நீ மறுத்து பேசு, அது உனக்குரிய உரிமை, அது பிரச்சனையே இல்லை. அவன் கெட்டவங்கிறனால, அவன் மேலே உனக்கு கோபம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுங்கிறனால, நாளைக்கு அவன் பக்கம் ஒரு விஷயத்தில் நியாயம் இருக்கும்போது அந்த நியாயத்தை பேசாமல் அவன் மேலே உள்ள கோபத்தில் அவனுக்கு எதிராக நீ பேசாத. அவன் பக்கம் நியாயம் இருந்தால், உன்னுடைய எதிரியின் பக்கம் நியாயம் இருந்தாலும் நியாயத்தை தான் நீ பேச வேண்டும். ஒரு ஆள் மேலே உள்ள வெறுப்பு அநியாயமாக நீ நடந்துராத, வெறுப்புனால நீ நடந்துராத அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி அழகாக பேசுதுவாங்க நேர்மை நியாயத்தை. எழுதிலும் நீங்கள் நேர்மையாக நடங்கள். ஹூ அக்கரபுலி தக்குவா, அதுதான் இறையச்சத்துக்கு ரொம்ப நெருக்கமானதுங்கிற அல்லாஹ். அப்போ ஒரு மனிதன் அல்லாவை பயந்தவனா அஞ்சவனாங்கிறது எதெல்லாம் எதுவும் இங்கே தெரியும். எதிரி விஷயத்தில் அவன் எப்படி நடக்கிறான் அதுலேயும் கூட தெரிஞ்சு போயிடும். எதிரி ஒரு நியாயத்தை கொண்டு வர்றான், நமக்கு அநியாயம் பண்ணவனா இருப்பான்னு வைங்களேன், ஆனால் ஒரு விஷயத்தில் நம்மகிட்ட பிரச்சனையை கொண்டு வருவான், அதில் அவன் பக்கம் நியாயம் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இவன் எவ்வளோ பெரிய எதிரி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்தில் உன் பக்கம் தான்டா நியாயம் இருக்குது, இதுதான் உண்மை, அப்படி பேசுகிறவன் தான் உத்தமன், அவன் தான் உண்மையாளன், அவன் தான் நேர்மையாளன், அவன் தான் நம்பிக்கைக்குரியவன். இந்த நேரத்தில் மாறி பேசுகிறான்னு வைங்களேன், அவன் பொய்யன், நம்பகத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பயமும் இல்லாதவன், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவன் என்ன செய்வான்? யாராக இருந்தாலும் சட்டம் சட்டம்தான், நியாயம் நியாயம்தான், உண்மை உண்மைதான். இப்படித்தான் நடக்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். இப்படி தான் நம்மளும் ரசூலுல்லாஹ் சொங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க, நடந்தாங்க. வரலாறுகளில் பார்க்குறோமா இல்லையா? ஹுதைபியான ஒரு உடன்படிக்கை, இது மக்காவில் இருக்குது. ஹுதைபியாங்கிற ஒரு இடம், ரசூலுல்லாஹ் சொங்க சஹாபாக்களோடு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு உம்ரா செய்கிறதுக்காண்டி போகிறாங்க. போருக்கு போகலை, உம்ரா செய்கிறதுக்காண்டி போகிறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய இறைமறுப்பாளர்கள், அது எப்படி நீங்கள் உம்ரா செய்ய வரல, நாங்கள் சண்டைக்கு வரலங்க, அல்லாஹ்வுடைய ஆலயம் எல்லாருக்கும் பொதுவானது, ஊர் உலகத்திலேருந்து எங்கெங்கேருந்தோ உம்ராவுக்கு வர்றாங்க, ஹஜ் செஞ்சுட்டு போகிறாங்க, நாங்கள் வரக்கூடாதா? அந்த மாதிரி நாங்கள் பிரச்சனை இல்லாமல் சும்மா உம்ரா செய்கிறதுக்கெல்லாம் வந்தோம், எங்களை அனுமதிங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இறைமறுப்பாளர்கள், முடியாது, வேணும்னா நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்வோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அடுத்த வருஷம் உம்ராக்குவாங்க, இந்த வருஷம் உங்களை திருப்பி தான் அனுப்புவோம், உடன்படிக்கை பண்ணிக்கிடுவோம், அதை ஃபாலோ பண்ணால் அடுத்த வருஷம் நீங்கள் உம்ராவுக்கு வரலாம். இப்போ இஹ்ராம் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி போனாங்க. இப்போ இந்த இடத்துல நடந்த உடன்படிக்கை தான் ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன நடந்துச்சு தெரியுமா? முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் மத்திய நடந்த உடன்படிக்கையை பாருங்களேன். இறைமறுப்பாளர்கள் சொன்னார்கள், மக்காவிலிருந்து யாராவது தப்பிச்சு மதீனாவுக்கு உங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டா நீங்கள் சேர்த்துக்கிற கூடாது, அவரை எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடணும். இப்படி உடன்படிக்கை. சரி, மதீனாவில் உங்கள்டருந்து யாராவது தப்பிச்சு மக்காவில் எங்களோட சேர்ந்துக்கிட்டா நாங்கள் திருப்பி தர மாட்டோம். இதுக்கு பேர் உடன்படிக்கை. எப்படி பார்த்தீங்களா, அநியாயமான. முதல் இந்த உடன்படிக்கை பண்ணலாமா, செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்? ஒருத்தர் விரும்பினா அவன் விரும்பின கொள்கையை ஏற்றுக்கிறான். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தால் ஏற்றுக்கோ, அவன் இருந்துட்டு போகிறான். மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போனால் அது அவன் விருப்பம், அவனை அங்கே சேர்க்கக்கூடாது, இங்கே நீ திருப்பி அனுப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சரி, அது கூட ரெண்டு பக்கம் சமமாக இருக்கணுமா இல்லையா? ஏன்ட்ருந்து தப்பிச்சு வந்தால் நீ திருப்பி அனுப்பிடு, ஓன்றிருந்து தப்பிச்சு வந்தால் நான் திருப்பி அனுப்பிடுறேன், அப்படியாவது இருக்கணும். அதுவும் கிடையாது. எங்கள்கிட்டருந்து தப்பிச்சு வந்தால் நீ கொடுத்துடணும், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து யாராவது தப்பிச்சு எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் திருப்பி தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இறைமறுப்பாளர்களால் ஒரு சஹாபி அடிக்கப்பட்டு, கைதிகளால், கைதி மாதிரி விலங்குகள்லாம் போடப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவர் அலறிக்கொண்டு தப்பித்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு
அவர் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னை பாருங்கள், இந்த இறைமறுப்பாளர் என்னை விலங்கு போட்டிருக்கிறார்கள், என்னை அடித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு பாருங்க, இன்னும் நான் இவர்களோடு துன்பப்படுவதா, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக என்னை அழைத்து கொண்டு செல்லுங்கள், என்னை கூப்பிட்டு போயிருங்க, அல்லாஹ்வுக்காக இனி நான் வேதனையை தாங்க முடியாது. அபு ஜந்தல், அந்த சஹாபி பேரு அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அலறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிதாப காட்சியை பார்த்துட்டு, சரி வாங்க எங்களோட உங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இறைமறுப்பாளர்கள் சொல்றாங்க, ஆ இப்பதான் பேசியிருக்கிறோம், எங்கள்கிட்ட இருந்து யாராவது வந்தா நீ திருப்பி அனுப்பிடணும், இவரை நீ கூட்டிட்டு போக கூடாதுங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம தான் ஒன்றும் உடன்படிக்கை முடிக்கலையில, கையெழுத்து போடலையில, பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், எப்படி உடன்படிக்கை செய்யறதுன்னு சொல்லி, உடன்படிக்கை செஞ்சு முடிச்சு கையெழுத்து போட்டாதான், முத்திரையை வச்சாதான், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம தான் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், உடன்படிக்கை இன்னும் ஆகலையே, அதனால அபூஜந்தல நாங்கள் தான் கூட்டிட்டு போவோம், இது அல்லாத மற்ற நபர்களை வேணா நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம், மற்றவங்க விஷயத்தில் இந்த உடன்படிக்கையை கலப்பிடிப்போம், இவர் விஷயத்தில் உடன்படிக்கையே ஆகலை, அதனால் அமல்படுத்த வேண்டாம், இவரை நாங்கள் அழைத்து கொண்டு செல்கிறோம், கதறி அழுது பார் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இறைமறுப்பாளர்கள் முடியாது, முடியவே முடியாது, உடன்படிக்கை கையெழுத்தாகாட்டினாலும் இவர் விஷயத்தில் அமுலாக்குனாதான் உங்களோட உடன்படிக்கை, இல்லைன்னா உடன்படிக்கை இல்லை, நீங்கள் மக்காவுக்குள்ளே வரவே முடியாது, இறைமறுப்பாளர்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா, பாருங்கள் எப்படி நடந்தாங்க, உடன்படிக்கை கூட நடக்கலை, ஆனாலும் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அபூஜந்தலை பார்த்து, அபூஜந்தல் அவர்களே பொறுமையாகிறீங்க, அல்லாவுக்காக பொறுமையாகிறீங்க, அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வெற்றியை தருவான், நம்ம மக்காவுக்குள்ளே வருவோம், எல்லா பிரச்சனையும் சரியாகும், நீங்கள் மக்காவுக்கே போங்கன்னு திருப்பி அனுப்பி வச்சாங்க. அந்த சஹாபி அலறிக்கொண்டு கத்திக்கொண்டு, அல்லாவுக்காக என்னை அழைத்து செல்லுங்கள், என்னை விட்டு விட்டு செல்கிறீர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய நடைமுறை, இந்த மாதிரி தான் நடந்து கொண்டார்கள். இன்னொரு ஒரு அழகான ஒரு செய்தியை கூட சொல்லலாம், இன்னொரு செய்தி என்னென்னா, பத்ரு போர்க்களம் நடக்குதுங்க, பத்ரு போர் முதல் முஸ்லீம்கள் நடத்திய போர், பத்ரு போர்க்களம், முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்ன, 300 நபர்கள் தான், இறைமறுப்பாளர்களுடைய நம்பர் என்ன, அவங்க 1000 அதிகமானவங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு ஆட்பலம் தேவை, ஆட்கள் தேவை, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நெருக்கடி முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்காவிலிருந்து ஹுதைஃபத்து புனுல் யமான், அபு ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த ரெண்டு சஹாபியும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இறைமறுப்பாளர்கள் அந்த ரெண்டு பேரை மறித்து, எங்கள் முகமது நபியோடு சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போரில் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்கள் முகமது நபியோடு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக போரில் கலந்துக்கிறதுக்காக வர போகலை, நாங்கள் மதீனாவில் வேறு ஒரு வேலை எங்களுக்கு இருக்குது, அதுக்காண்டி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வில் சத்தியம் பண்ணி எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க, இந்த ரெண்டு பேர்கிட்ட இறைமறுப்பாளர்கள் வாக்குறுதி வாங்குகிறாங்க, அல்லாஹ்வில் சத்தியமாக எங்களுக்கு எதிராக நாங்கள் முகமது நபியோடு சேரமாட்டோம், போர்க்களத்தில் கலந்துக்கிற மாட்டோம், அல்லாஹ்வில் சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுங்க, வாக்குறுதியை வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்களா. ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போகிறாங்க மதீனாவுக்கு. போனோனையுமே அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த மாதிரி இறைமறுப்பாளர்கள் எங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, அல்லாஹ் மேலே சத்தியம் வாங்கிட்டாங்க, ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, உங்களோடு சேர்ந்து கொண்டு அந்த இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக போர் காணணும், போரில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் என்ன முடிவெடுப்பான், ஆமாம் அவங்க கிடக்கிறாங்க, சும்மா நிர்பந்தமாக பிடிச்சி வாக்குறுதி வாங்கியிருக்கிறான், நமக்கு வேறு ஆள் தேவை இருக்குது, வாங்க போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், நீங்கள் இருவரும் மதீனாவுக்கு, நீங்கள் இருவரும் மக்காவுக்கு திரும்பி போங்க, நஃபி இலைஹிம் பி அஹதிஹிம், அந்த இறைமறுப்பாளர்கள் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தாலும், அவர்களோடு நாம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவோம், அதை முறிக்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணுவோம், வனஸ்தஈனுல்லாஹ், அல்லாஹ்ட உதவி தேடுவோம், நாம் வாக்குறுதி மோசடி செய்ய வேண்டாம், நீங்கள் மக்காவுக்கு கொடுத்த வாக்குறுதி படி மக்காவுக்கு திரும்பி போங்க, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க, அல்லாஹ் உதவி செஞ்சான், இதான் எதார்த்தம். இப்போ இறைமறுப்பாளர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அவரிடத்திலே உடன்படிக்கையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சொல்கிறானே, இல்லல்லதீன் ஆஹத்து மினல் முஷ்ரிக்கீன், இறைமறுப்பாளர்களோடு நீங்கள் உடன்படிக்கை செய்தால் அவர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும், ஃபாத்திமு இலைஹி மஹதஹும், அவர்களோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு நேர்மை நியாயம் என்பது அவனுடைய உயிரை போன்று ஒரு முக்கியமானது.
எப்போ இந்த நேர்மையை மனிதன் இழந்து விடுகிறானோ, நாணயத்தை இழந்து விடுகிறானோ, வாக்குக்கு மீறுகிறானோ, உடன்படிக்கையை முறிக்கிறானோ, அன்றைக்கு அவன் நம்பிக்கை இழந்து விடுகிறான். அவன் மனிதன் என்ற அந்த சிறப்பம்சத்தை, தகுதியை இழந்து விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன்து அப்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும், இது திருக்குர்ஆனுடைய கட்டளை. ஒருவர் நம்மிடத்திலே ஒரு செய்தியை சொன்னாலோ அல்லது ஒரு பொருளை கொடுத்தாலோ அது அவருடைய பொருளாக இருக்குமே ஆனால் மறுபடியும் அதை சரியான முறையிலே நாம் திருப்பி தந்துவிட வேண்டும். இதுதான் திருக்குர்ஆனுடைய கட்டளை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தில் எப்படி நம்பிக்கையாக நடந்தாங்கங்கிறத பாருங்கள். நம்பிக்கையாக நடந்தாங்க எப்படின்னு பாருங்களேன். ஒரு முறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் மக்களோட தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுக முடிஞ்ச கையோட வேக வேகமாக நபிசுல்லா சொங்க சஹாபாக்களை எல்லாம் தாண்டி கொண்டு வெளியே செல்கிறார்கள். வேகமாக பதட்டத்தோடு, எப்பயுமே ரசூலுல்லா சொங்க அப்படி நடக்க மாட்டாங்க. தொழுது முடித்தோனையுமே மக்கள் முன்னோக்கி உட்காருவாங்க, தஸ்பீகள் திக்ர்களை எல்லாம் செய்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் போனதுக்கப்புறம்தான் நபி அவர்களே எழுந்திரிச்சு போவாங்க. இதுதான் நபிசுல்லா சொங்குடைய வளமையான நடைமுறை. ஆனால் அந்த வளமைக்கு மாற்றமாக ஒரு நாள் தொழுக முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே எல்லா சஹாபாக்களையும் தாண்டி கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வேகமாக போகிறாங்க. போனவங்க கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சஹாபாக்கள் பள்ளிவாசலில் இருக்கும்போதே திரும்பி வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஏன் இவ்வளோ அவசரமாக பதட்டமாக போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்துல தர்மமாக ஒரு வெள்ளிக்கட்டி வந்தது, அது ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக வந்த பொருள், அதை நான் வீட்டில் வச்சுருந்தேன், மறந்தே போயிட்டேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதை எடுத்து உரியவங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டு இப்போ வர்றேன் அப்படின்ட்டாங்க. இங்கே தான் நம்ம யோசிக்கணும், இதை பையர் என்ற காய் தொழுதுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு போய் செஞ்சால் என்ன? நபி அவர்கள் நமக்கு ஒரு உணர்த்துறாங்க, அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கு கையில் நெருப்பை வைக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கையில் நெருப்பை தூக்கிட்டு இருக்க முடியுமா? நமக்கு ஒரு பொருள் வந்துருச்சா அதுக்குரியவங்கிட்ட நம்ம கொடுத்துடணும். அதுதான் இன்னைக்கு எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு கடனாளிகளுக்கு அந்த பொருளை திருப்பி தர்றதில்லை, அதை பற்றி அவனுக்கு கவலையும் கிடையாது. அது அடுத்தவன் பொருள் அமானிதம் இல்லையா? அதுக்குரிய நேரம் வந்தால் கொடுக்கணுமா இல்லையா? அது எதையுமே உணராமல் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடன் இல்லை, அவங்ககிட்ட நம்பி இவங்ககிட்ட கொடுத்தா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தரப்பட்ட ஒரு வெள்ளிக்கட்டி. அது ஞாபகம் வந்தோடனே எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு பதறி போய் அதை உடனே போய் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்படித்தான் நாமளும் நேர்மையை கடைபிடிக்கணும். இதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி. ஆனால் இன்றைக்கு பார்க்குறோம், அப்பட்டமாக நம்முடைய நாட்டிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமானித மோசடி, வாக்குறுதி மீறல், ஒப்பந்த முறிவு எல்லாத்தையும் செய்கிறார்கள். காஷ்மீர் மக்களோட செய்த உடன்படிக்கை காத்துல பறக்க விட்டு அந்த மக்களை நம்ப வச்சு இந்தியாவோட சேர்த்து அதுக்கப்புறம் அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி இப்ப எல்லாத்தையும் பறிச்சு, வாக்குறுதி மோசடி இல்லையா, உடன்படிக்கை மீறல் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு வேலையை ஒரு நல்ல மனிதன் செய்வானா, இது ஜனநாயக படுகொலை இல்லையா? நாம ஒரு காலம் இந்த மாதிரி தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய விஷயங்களில் நம்ம தலைவராக இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன பொறுப்புகளாக கூட இருக்கும். நம்ம வீட்டில் கூட கணவனாக இருப்போம், கணவனுங்கிற பொறுப்பு இருக்கும், மகன் என்ற பொறுப்பு இருக்கும். அப்போ அந்த பொறுப்புகளில் நம்ம நேர்மையை நியாயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் ஈமானுடைய ஒரு அம்சமான விதியை பற்றி
ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சகோதரர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரும் நன்மையான விஷயத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.